என்ன வாசிக்குது? இந்த உடம்புல ஜீவன் வாசிச்சுட்டு இருக்குது. சிவன் எப்போ வெளியில வருதோ பாருங்க, சி மேல போடுங்க, சிவம் அந்த சுழி எடுத்துருங்க. அது வேற என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க நல்லா இருக்கணும்னா, ஜீவன் உள்ள நல்லா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? சிவாய நம சிவாய நம சிவாய நம தீட்சை வாங்கினவ சிவ சிவ சிவ. அப்புறம் அதுக்கு மேல அற 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 என்னது? சிவ சிவ ஹர ஹர சிவாய நம ஓம். புரியுதா? அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பணம் வேணும்ன்றவங்க, முக்தி வேணும்ன்றவங்க, ஒரு நாளாவது வீட்டுக்காரன் தன் பேச்சு கேட்கணும்ன்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவாய நம சிவாய நம சிவ சிவ ஹர ஹர சிவாய நம ஓம். சிவ சிவ ஹர ஹர நம சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹர ஹர சிவ சிவ சிவாய நம ஓம். தினமும் நம்ம அரிசி சாப்பிடுறோமா இல்லையா? அரிசி சாப்பிடுறோமா? சுகர் பேஷண்ட் அரிசி வேணாம். ஏதும் இத்தனை தானம் இடாதவர் ஈஸ்வர் விஷ்ணுவை சேவை செய்வோர்களை இகழ்வோர்கள் ஏழு நரகம் அடைவார்கள் திருப்பூர்ல பாடுறார். அப்ப அதுக்கு என்ன அவங்க பொருள்? உல்லாசி நிராவுல யோகவித செல்லாப வினோதனம் நீ அல்ல எல்லா மறை என்ன இழந்த நடம் சொல்லாய் முருகா சிவபூபதி. அப்ப என்ன வேணும் நமக்கு? எல்லாம் என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும். அப்ப யார கும்பிட்டு ஆரோக்கியம் போகணும்னா, சங்குல ஒரு தடவை சுவாமி அபிஷேகம் பார்த்து ஆரோக்கியம் போகும். வலம்புரி சங்குல ஒரு தடவை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் 100 கும்பாபிஷேகம் பண்ண பலன் வந்து அடையும். புரியுதா? அதனால 108 சங்கு இங்க பண்ணாங்க. என்னமோ ஐயர் வந்தாரு, எதோ பண்ணாரு, சாப்பாடெல்லாம் விதவிதமா நைவேத்தியம் பண்ணாரு. புரியுதா? நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போனான்னு நினைக்க வேண்டாம். அரி சிவ அரிசிலே இருக்குது, யாரும் பிரிக்க முடியாது. அதனால ஹரஹர சிவ சிவ. அப்ப ஹரஹரன்னு முதல்ல யார கூப்பிடுறோம்? மகாவிஷ்ணு கூப்பிட்டுதான் அப்புறம் சிவன் வருது. அப்ப நம்ம நல்லா இருக்கணும், பணம் வேணும்னா மகாவிஷ்ணு வேணும், மகாவிஷ்ணு வேணா மகாலட்சுமி வருவா. அப்புறம் யாரு சிவனை கூப்பிடும்? பார்வதி வருவா. எல்லாத்தையும் முருகனை கூப்பிட்டா எல்லாருமே வந்துருவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. இந்த அரோகர அரோகரன்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு விளக்கமே தெரியல. சாமி இப்ப சொல்லுவார். அதனால வாய்ப்பு அளித்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும், அடியேனும் வருணம் என்று அழைத்த ஞானிகளுக்கும், ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கின்ற மகாத்மாக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, நாங்கள் வணக்கம் சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் சொல்லி விடைபெறுகிறேன். நம்ம பார்வதி பதையே அம்மா பறக்கணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால அருள்வரை நம்முடைய வனதுர்கா பீடம் அவர்கள் இப்பொழுது 108 தடவையாவது காலையில பல்லு விளக்கிட்டு விபூதி நெத்தியில இட்டு, இந்த குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ அது வேற விஷயம், விபூதி இட்டுண்டாலே சர்வமும் நம்மள சங்கடங்கள்லாம் போகுதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. விபூதிக்கு அவ்வளோ மகிமை இருக்கிறதா சொல்லியிருக்கா. மந்திரமாவது நீர், வானவர் போற்றுவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், அந்த மாதிரி அம்பாளுடைய திருஞான சம்பந்த பெருமான் ஆலவாய்ப்பதிகத்தில் பாடிட்டார். ஸோ சுவாமி வந்து கருணாமூர்த்தியில் கருணாமூர்த்தி. ஒரு முறை அவன் என்ன நினைக்க மாட்டானா? ஒரே ஒரு முறை என்ன நினைக்க மாட்டானா? அவனுக்கு என்ன நினைச்சான்னா, என்ன போருமே, நான் அவனுக்கு ஓடி வந்துடுவனே. அந்த பக்தி தான் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதனா பொருள் செலவு பண்ண சொல்லியிருக்கிறேன் உங்களை, எதனா எக்கனாமிக்கல் செலவு பண்ண சொல்லியிருக்கிறேன்னா இல்லை. வீட்டில் யாரையும்னா கற்பூரம் வாங்கி கொடு, தேங்காய் வாங்கி கொடு, வாழைப்பழம் வாங்கி கொடு, பூ வாங்கி கொடுன்னு சொல்ல சொன்னேன்னா இல்லை. ஹதயத்திலேருந்து வரக்கூடிய ஒளிய சுவாமியை நினச்சி நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார் குருநாதன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இதெல்லாம் உங்களுக்கு. இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்குவா எல்லாமே கோடான கோடி புண்ணியம் பண்ணி இருக்கிற வாதி தான்
இந்த மந்திர உபதேசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, ஞாபகமா போகும்போது இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குருவை மறக்க கூடாது. குருனா நான் இல்லை, குரு குரு அவரு. உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, என்ன மறக்கக்கூடாதுன்னு நானே சொல்லிக்கூடாது. குரு யார் அவருக்கு? உங்களுக்கு இப்போ யார் யாருக்கெல்லாம் மந்திர உபதேசம் ஆகலை? இவங்களுக்கெல்லாம் ஆகிட்டு இருக்கோம், உங்களுக்கெல்லாம் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப சாதாரணமா அவர் வாயிலிருந்து வந்துருச்சு, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா அது தகுதி பர என்ன கேட்டீங்கன்னா நான் கொடுக்கவே மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னை கேட்டால் நான் தரவே மாட்டேன். முதல்ல நீ எல்லாமே ட்ரைனிங் எடு எங்கிட்டன்னுவா. நீ முதல்ல என்கிட்ட ட்ரைனிங் எடு, 2 வருஷம் நான் சொல்கிறதெல்லாம் செய்ய, அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறேன்னு சொல்வேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணுறேன்னு சொல்வேன், அது கூட தரேன்னு சொல்ல மாட்டேன், தரேன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், என்னை பற்றி சுவாமிகளுக்கு கொஞ்சோண்டு தெரியும், பாவம் சரிண்ணா. அதனால் அவர் வந்து நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கூட என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரில. சுவாமி எனக்கு சிவதீட்சை ஆகிருக்கு, ஆச்சாரியர் அபிஷேகம் ஆகிருக்கு, எல்லா நிலையிலையும் சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ கூட ஜலகண்டேஸ்வரருடைய கும்பாபிஷேகத்தில் ஒரு கலந்துக்க வேண்டிய பாக்கியத்தை கொடுத்தார். திருப்பாச்சூர் வாட்சி எல்லையை மீறக்கூடாது, எல்லாரும் மூல சார்ந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. கருவறைக்குள்ளே யார் போனோமோ அவள் தான் போகணும். அது மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் நமக்குள்ளே நம்ம கட்டுப்பாடு விதித்து தான் ஆகணும். சில மந்திரங்கள் ஏன் சார் சுவாமி போய் நீங்கள் டைரெக்டாக அபிஷேகம் பண்ணாதான் அபிஷேகம் பண்ண மாதிரியா? இல்லையே, ஹிரதய கமலத்தில் சுவாமி விஸ்வநாதரை வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதா நினைங்க? ஆனந்த நடராஜர் சிதம்பரம் அந்த இது மேலே தான் ஏறி தான் போகணுன்றதுலாம் அவசியம் இல்லை. சுவாமியை மனசார எண்ணிண்டு சுவாமி இங்கே கூப்பிடுங்க, அவர் இப்படின்னா ஓடி வந்துடுவார் நம்மக்கிட்ட. அப்படி கருணாமூர்த்தி அந்த இந்த நடராஜா இருக்கார், அந்த நடராஜனை கூப்பிட்டு இப்படி ஹிரதயத்தில் வச்சுட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுப்பார். அந்த பெருந்தன்மை நமக்கு வேணும் சார், அந்த பெருந்தன்மை நமக்கு வேணும். அந்த நன்மையை நம்ம அடையணும், அந்த அளவுக்கு நம்ம அதனுடைய மனசை வந்து எடுத்துன்னு போகணும். சுவாமி இப்படி தொட்டால் தான் தொட்டதில்லை, குரு பார்த்தாலே போதண்டான்னு நான். சரி, நீ அவரை போய் காலெலாம் விடாத. குரு உனக்கு மகா பண்டிதர், அவர் பார்த்துட்டார் போதும். அதனால் நல்லதெல்லாம் நடக்கணும்ட்டு அம்பால நான் வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்கள்லாம் பேசணும், டைம் இல்லை. அவர் திரும்ப முற்றுவதில் அவர் இப்படி டைம் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆசீர்வாதம். வனம்னா காடு, காட்டில் தான் துர்கை காளி இவங்கெல்லாம் நிறைய உலாத்துவாங்க. துர்கைன்னா துக்கத்தை போக்கு வாழ்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சாமி இவ்வளோ நேரம் நம்முடைய துக்கங்களுக்கு வினைகளுக்கு என்ன பலன் என்று சொன்னார். அதே போல விரைந்து நடக்கக்கூடிய முகூர்த்தங்களை பற்றி சொன்னார். மலேசியாவுக்கு சாமி போயிட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய அதே போல இறைவன் காடு, அது பேர் இறைவன் காடு, இறைவன் குடிகொண்ட காடுன்னு அர்த்தம். 6 காடுன்னா 6 காட்டில் இருந்து வருதுன்னு அர்த்தம், அதான் 6 காடு. இங்கே நம்ம பள்ளிகுண்டா பக்கத்தில் இறைவன் காடு கோஷாலா இருக்கு சாமி. இது மாடியில் முதல் முதல்ல துர்கையை அமைச்சவர் இவர் தான். மலேசியாவில் பார்த்துட்டு வந்து மாடியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னும் கும்பாபிஷேகம் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சுவாமி 2 அடுக்கு 3 அடுக்குலாம் இப்போ கட்டிகிட்ருக்கா. கீழே சரஸ்வதிக்காக கோயிலுக்கு நம்ம கும்பகோணம் தான் போனோம். ஆனால் இங்கேயே சரஸ்வதி கோயில் இங்கே இருக்கு, அமைச்சிருக்க. அதனால் முதல்ல கல்வி, அதுக்கப்புறம் துக்கத்தை போக்கும் துர்கை, அதுக்கப்புறம் எல்லா சாமியும் அதில் ஐக்கியமாக பண்ணி வச்சுருக்கார். சாமி போயிட்டே இருந்து ஒரு காட்டில் அவருக்கு மனசில் நின்ன இடத்துல போய் பார்த்த உடனே ஒரு துர்கை அம்பாள் தான் முதல் முதல்ல கொண்டு வந்து வச்சார், ஆதி துர்கைன்னு பேர். அதாவது சண்டி வாங்கத்தில் 13 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயம் இருக்குது, அதுதான் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் தான் காரணம். என்னதான் பிரதம மந்திரி ஆர்டர் போட்டாலும் முதலமைச்சர் முதல்ல நம்மளுக்கு வழிவிடணும். அது மரகத கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய பல்லூர்
பல்லூர்ல வாராகி வந்து சுயம்பா வந்ததுக்கு அப்புறம் வச்சது. நாங்கள் போய் பார்த்துருக்கோம். வாரியார் சுவாமிகள் அவங்க அப்பா எல்லாம் எங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பல்லூர்ல வாசி பண்ற யோகிகள் இருந்தாங்க. அப்படின்னா வீட்டுல உட்காந்துட்டு மூச்சில அடக்குவாங்க. அவங்க யார நினைச்சு சாகணும்னு நினைச்சு மூச்சு அடைக்கிறாங்களோ செத்து போயிடுவாங்க. அதுக்கு அனுக்கிரகம் பண்ணவள் பல்லூர் வாராகி. அந்த வாராகியை வந்து சுவாமிகள் நம்முடைய வேலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பொய்கை பக்கத்துல பல்லூர் அமைச்சிருக்கார். அது மரகத கோட்டைன்னு பேர். கோட்டைகள் மொத்தம் 24 கோட்டைகள், அத்தியாயங்கள் 21 வரும். அதனால தத்துவங்கள் 96 தத்துவத்தையும் அதில் அடக்கி கோஷாலை வச்சு அப்பதான் போய் கோஷாலை பார்த்துட்டோம். எல்லாம் 3 அடி மாடு 2 அடி மாடே வச்சிருப்பார் சாமி. ஆமா, குமலூர் மாடு எங்கேயும் கிடைக்காது. அந்த மாடெல்லாம் சுவாமி கலெக்ட் பண்ணி வச்சு கூட்டு கொடுத்துட்ருக்காரு. அதில் வாராகி சாமி வந்து நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் யாரும் தெரியாதுல்ல. ஞானாம்பிகை பஸ் ஓனர் அவருடைய பையன், ரேணுகாம்பாள் பஸ் ஓனர் அவங்க பையன், ரேணுகாம்பாள் காலேஜஸ் இருக்கும் அவருடைய. எனக்கு இடுப்புல துண்டை கட்டி ஒரு விநாயகர் கிட்ட ஒரு மகான் விட்டார். அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனா நான் அங்கிருந்து தயாராக வந்தேன்னு பல பேருக்கு தெரியும். அம்பாளுக்கு அபிஷேகம் எப்படி பண்றது, மூர்த்திக்கு அபிஷேகம் எப்படி பண்றது, அதே மாதிரி சின்ன சின்ன அபிஷேகங்கள் எல்லாம் கூட கத்து கொடுத்து ஒரு 5 வயசு பாலகனுக்கு இட்டுன்னு போய் முதல்ல இதுதான்டா சுவாமி இப்படிதான் பூஜை பண்ணணும்னு சொன்னது சாட்சாத் நம்ம முருகா சாமிகள் தான். அது யாரும் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க பண்ணக்கூடிய அலங்காரமோ மற்ற விஷயங்களோ எல்லாமே சாமிஜிகளை அவரோட தகப்பனார் கத்து கொடுத்துருந்தான். வேலப்பாடி வலசக்தி விநாயகர் தான் ஆதி. ஸ்கூலுக்கு போகணும் இல்லையோ கோயிலுக்கு போகாம இருந்ததே கிடையாது. ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் போக சொல்லுவாங்க. அப்பயும் வந்து முகூர்த்தத்தை வந்து லீவ் விட்டா நாளைக்கு அதிகமா இருக்கக்கூடிய இடம் சுவாமிகளோட கோவில் தான். ஆக ஆதியோ விநாயகர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த பராசக்தியின் பரம்பெரும் பொருளாக போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய நன்னை வாராகி வழிகாமிச்சு விட்டது என்னோட குருநாதர் காமாட்சிதாசன் சுவாமிகள். இன்றைக்கு அவருக்கு 103 வயது. அரியனோட விருப்பத்தை ஏற்று சுவாமிஜியோட ஆசீர்வாதங்களோட ஒரு இந்த தைமாதம் ஒரு குழந்தைகள்லாம் ஒரு மன வீடு கட்டி அதில் வாங்கம்மா கொடுத்துட போறான் குழந்தைங்க தாய் தகப்பனை எப்படி கூப்பிடுமோ அந்த மாதிரி நான் எல்லா மகான்களையும் அன்றைய தினம் வந்து இந்த திருக்குறை நன்மீழாட்டு விழாவை முடித்து தருவாங்க ஒரு சங்கல்பம் வச்சு அதற்கு எம்பெருமானோட ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய அன்பையும் எடுக்க. ஏன்னா ஒரு திருவிழாக்கும் ஒரு பெரிய திருமண நிகழ்ச்சிக்கோ வருமானம் தான் இன்னொரு திருவிழா நிச்சயதார்த்தம் ஆகும். அதே மாதிரி ஒரு மண்டல பூஜை வரும்போது அடுத்த கும்பாபிஷேகத்துக்கான பத்திரிகை இங்கே கொடுத்துரும். அதனால அனைவரும் வந்து அன்னை வாராகியோட இந்த கும்பாபிஷேகத்தையும் சுவாமிஜியும் குருமகா சன்னிதானத்தோட தலைமையில எல்லாம் சிறப்பா நடைபெற்று கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் நினைச்சிருக்கோம் இந்த மகாலட்சுமி மட்டும்தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவன். எத்தனை பேர் வந்து கோலாப்பூர் மகாலட்சுமியோ இந்த ஹாதி மகாலட்சுமியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அவளுக்கு வெறும் 4 கரங்கள் தான். ஒரு கையில மாதுளை, ஒரு கையில கதை, ஒரு கையில வந்து கேடயம். அதை விட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அம்பாள். இந்த அம்பாளோட தலையில பாத்தீங்கன்னா சிவபெருமானோட லிங்க ரூபத்தை தான் தலை வச்சு. எனக்கு உள்ள விசாலாட்சியை பார்த்தோன்னே மகாலட்சுமி தான் ஞாபகம் தான். ஆக பராசக்திக்கு ரூபமா இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சாச்சா சொர்ணாகிருஷ்ண பைரவர். சிவம்னா ஏற்கனவே சுவாமி இதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி எல்லா விதமான பற்றை அறுத்து ஞானத்தை மட்டும் இல்லாம அருளியும் பொருளையும் கொடுக்குறாங்க. அருள் வேணுமா அருள், பொருள் வேணுமா பொருள். ஆனா இந்த இடத்துல நம்ம எவ்வளவு யோசனைகள் வந்து சிவபெருமான் கிட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும் எல்லாம் நினைச்சு போகும்போது உள்ள அந்த முகத்துக்கு கூட காட்டக்கூடிய அந்த தீபாரணை பக்கமா அதடா சிவபெருமான் அது என்ன என்ன லட்சணம் என்ன சொல்லும் மெய் மறந்து போயிடும். சொக்கம் கிட்ட சொக்கி நின்றுடும், சொக்கம் கிட்ட சொக்கி நின்றுடும். பராசக்தியை சொக்கும் போது நம்மளா என்ன எம்மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி உள்ள போய் நின்னவனே இதுவே வேணும்னு நினைச்சா கூட இதுவுமே வேண்டாம்,
विशेष उपदेश मंदिर तवराम चुनिपारे नमशिवाय मंदिर विधान सति विधि मनुष्य कलियुग तनिचे तनि तटना अनाशक्त कुछ वसीगर तमकूड़ अन्े मादंगी रूपमा महा सरस्वती महा सरस्वती दर्शन पड़ी और वाक मनुष्य मेले अत अष्टादश महालक्ष्मी चंडिका परमेश अष्टादश महालक्ष्मी चंडिका तनोड ज्ञान नीय से महा सरस्वती नमस्कार महालक्ष्मी अष्टादश महालक्ष्मी दुर्गा नमस्कार वीर आगे स्वामी मादान दूर नित्य चंडी होंम इंडल स्वामी महाक्षर चंडी महाचंडी अमावास्यूजा मूल शक्ति शक्ति लोकमा स्वामी महासरस्वती सन्दान पाक अक्षर दशमहा तनिया पूजे गुरुमकाश सरस्वती मतम मीनाक्षी रूप अखिलेश्वरी वाराही रूप पराशक्ति ललिता परमेश्वरी कामाक्षी रूपकूड मनुष्य शिवलिंग पाता पसीपोक शिवलिंग पाता एमें और कुंद पत् को अरसि तूक अव्वे शक्ति एमें पात शिवन ऐसा शिव वे तनिम अनिमेंटक नम जनमा जड़े नावी ताय तक आना साधारण जड़ सहमद यान कणन पड़ी अंदर कणन सपोज इला अलग पन्न मन की वेटा तनिया विटिटी अंद अंद जड़ सुंदमा मन भयपड़वा मनुष्य
नाम तनिम इनिम आशीर्वाद शिवमेंद சிவந்த கரங்களுக்கு இப்ப நம்ம சொந்தக்காரனா அந்த முதுமை அது இனிமை அந்த காலத்துல நாம் சிவத்தோட தன்மையை உணர்ந்து சில சமயம் ஞான சம்பந்த பெருமாள் மாதிரி பிறக்கும் போதே ஞானத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்ப பெருமாள் மாதிரி கடைசியா அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம யாரும் நமக்கு தெரியாது அதனால நம்மளோட இறைவன் அருள் கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சி வீண் முயற்சி ரெண்டே விஷயம்தான் நம்ம ஜெயிக்கிற வைக்கிறோம் அதை வந்து வீண் முயற்சினாங்க ஜெயிச்சுட்டோம்னா அதை விடாமுயற்சினாங்க அதனால இந்த நாலு பேரை மட்டும் நீங்க நினைங்க சுத்தி இருக்கிற நாலு பேரை பத்தி நினைக்காதீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சத்சங்கி சௌன்யாராம் சௌன்ய ரூபிணி அதுதான் துணி கமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க मंद्रोपामुद्रावर இந்த பாலாத்துல தண்ணி போலன்னு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்ன தீட்சை கொடுத்தப்ப தீட்சை கொடுத்த குருநாதருக்கு சொன்னேன் ஏன் பாலாருக்கு பூஜை பண்ணடான்னு சாக்கடையில் போய் பண்ணோம் 2021 மூணாவது நாள் 32 TMC தண்ணி அச்சுன்னு போச்சு என்ன சோதனை பண்ணது அது அப்பே சொன்னார் அடுத்த சன்னிதானம் நீ தான் அது வரைக்கும் நான் மனாதிபதி தான் அதுதான் குரு மனிதன் தாழ்வாழ்க ஓ கழியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க அப்புறம் ஆகமம் என்ன அக்கா தெரியுமா புரியல ஞான குருவம் இல்லை ஆகமங்கள் வந்து மொத்தம் 21 ஆகமம் அல கடோகமன்னு ஒரு ஆகமம் அது இன்னைக்கு திருத்தணியில கடைபிடிப்பாங்க அதாவது மூலஸ்தானத்து பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல நிர்வாணமா குளிச்சுட்டு மறுபடியும் அதுல இருந்து கொண்டு மறுபடியும் துணித்து வச்சு மேல மடியா போட்டு அது ஆற வரைக்கும் நீங்க நின்றுட்டு இருந்து அது எடுத்து கட்டிட்டு வந்துதான் சாமியை தொடணும் கடோ ஆகமம் அந்த கடோ ஆகமம் தான் நடராஜ பெருமாள் 3000 அந்தணர்கள் சேர்ந்ததுதான் அங்கே எப்படி பூஜைன்னா ராத்திரி ஒரு தகடில் சந்தனம் தடவி சொன்னா கிருஷ்ண பைரவர்னு இருக்க அந்த பைரவர்கிட்ட வச்சுட்டு கதவு சாத்திட்டு வந்துடுவான் காலையில் பார்த்தா தங்கமாக மாறணும் அதை உருக்கிறதுக்குன்னு அங்கே இருப்பான் உருக்கி வச்சு விற்று சுவாமிக்கு பூஜை பண்ணணும் சாதாரண அதுதான் சிதம்பர ரகசியத்தில் இதெல்லாம் ஒன்று உண்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் உண்டு அந்த சரபேஸ்வரர் தான் எனக்கு மூலமூர்த்தி புரியுதுங்களா எப்படி வரோம் நாங்கன்னு நாங்கள் வர்றதுக்காக சொல்ல வரல ஜாதி இதில் கிடையாது சிவபெருமானுக்கு ஜாதி பேதெல்லாம் கிடையாது புரியுதா எல்லா ஜாதியும் சொந்த ஜாதி தான் நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி அந்த அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல எல்லோரும் சிவபெருமானுக்கு யார் திருடனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார் மகாராஜாவுக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் சிவனுடைய சொத்து அதுன்னா குலம் நாஸ்தி அவன் நாஸ்தி கிடையாது ஈரேழு தரம் குலம் நாஸ்தியாக போயிடும் இப்போ கோயில் கட்டுறான் கோயில் வரவு செலவு கணக்கெல்லாம் காட்டுறாங்க 10 பேரில் நின்றுதுன்னா கோயிலுக்கே கொடுக்கணும் அதுலேருந்து 1 ரூபாய் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா 7 ஜென்மத்துக்கு வந்து குலத்தை நாசனம் பண்ண வந்தவன் அர்த்தம் அதனால தான் சிவ சொத்து குல நாஸ்தின்னு சிவங்கிட்ட போனால் என்ன பண்ணும் புரியுதா அதனால் எல்லாமே நம்ம பெரியவர்கள் அனுபவித்து தான் பழமொழிகள் சொன்னார்கள் அதனால் ஏதும் இத்தனை தானம் இடாதவர் ஈஸ்வர் விஷ்ணுவை சேவை செய்பவர்கள் இகழ்வோர்கள் 7 நரகம் அடைவார்னு முதல்ல திருப்பூர் சொன்னேன் அதுதான்
நம்முடைய திருமுறைகள் இருக்கின்றன. பங்கும்பு என்ன சொல்லிட்டாரு, திருவாசகத்தப்படி ஒரு வாசகத்தப்படி அந்த தேன் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம குமரேச ஐயாவை இந்த திருமுறை பாராணித்து ஆரம்பித்து இகபர சௌபாக்கியம் எல்லோரும் அடி, அதாவது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவங்க பாடுறது அந்த தாளத்தை காதல கேட்டா போதும், அப்பவே சிவபெருமான் உங்க உள்ளத்துல நடனம் ஆடுவார்னு சொல்றேன். இது நான் சொல்லுங்க, அப்பே பாண்ட தாத்தி தும்னம் இச்சாதிதாலம் சம்போ மகாதேவ சங்கீர்ண பாலம், எனக்கு தாளம் தெரியாது ராகம் தெரியாது நான் ஏதோ ஒன்று பாடுவேன் ஏதோ ஒன்று செய்வேன்னாலும் அவர் சொன்னார் இச்சாதி தாளம் சம்போ மகாதேவ சங்கீர்ணம், சங்கீதத்துக்கு தான் தாளம் இல்லை ராகம் வேணும், சங்கீர்ணத்துக்கு தேவையில்லைன்னு அதுலேயே சொல்லிட்டார். அதுவும் அதில் என்ன சொல்கிறார், வேதகன பூதகன யட்சகன, பூதமேளம் இருக்கு, பாபையா வந்து பூதமேளம் வச்சு எல்லாரும் வாசித்தார், வேத கணங்கள் அவங்க வாசித்தாங்க, பூதகணங்கள் இங்கே வந்தாச்சு, வேதகன பூதகன யட்சர்கள் தான் நீங்கள்லாம், யட்சகன பிருங்கம் பிருங்கி தான் சுவாமிகள், பிருங்கின்கின்ற முனிவர் யட்சகன பிருங்கம், தேவகி வரபால கரசால சிங்கம், தேவகி வரபாலகனாகிய முருகப்பெருமான் சிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாராம். ஜனன பரிவார வாத்தியமயரங்கம், இந்த ஜனங்கள் பரிவாரத்துக்கெல்லாம் வாத்தியத்தை வாசிச்சோன்னு அவங்க வாசித்தாங்க, அது அது அந்த மேலே அடிக்கு அடி வந்து வாசிக்கும் போது அது சுவாமி வந்து நடனம் ஆடிட்டு கலசத்திலேயே போவார். அவன்